பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி மற்றும் அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மார்ச் 18 கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 4 நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:30 கோவிலில் இருந்து வள்ளி அம்பாள் தபசுக்காக ஆனந்தவள்ளி சமேத சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலுக்கு எழுந்தருளினார். மாலையில் கோவிலில் இருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி சன்னதி தெரு வழியாக ஆனந்தவள்ளி சமேத சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்றடைந்தார். தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் கீழ ரதவீதி பந்தல் மண்டபம் முகப்பிற்கு சென்றனர். அங்கு சுவாமிக்கும் வள்ளி அம்பாளுக்கும் தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து கோவிலை சேர்ந்தனர். இரவு கோவிலில் 108 மகாதேவர் சன்னதி முன்பு சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் வள்ளி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர். அவர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழா ஏற்பாடுகளை கோவில் தக்கார் கண்ணன் ஆதித்தன், இணை ஆணையர் குமரதுரை மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர்.